ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ வித் சாம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஹேங்கிங், அதாவது டெசல்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிளாத் வச்சு டிசைனர் பீஸாக நம்ம வந்து டெசல்ஸ் தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எல்லா விதமான ட்ரெஸ்க்கும் இது செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே பாருங்கள், 1.5 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன், அப்புறம் 20 இன்ச் நீளம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அடுத்து அகலம் வந்து 5.5 இன்ச், உயரமும் 5.5 இன்ச்ல எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சென்டரில் வச்சு இங்கேயும் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இங்கேயும் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ரவுண்ட் ஷேப்பாக ட்ரா பண்ணுங்கள். இது கட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் கிளாத்தாக ஒரு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டாக மார்க்கிங்லேயே கட் பண்ணுங்கள். ஷேப் வந்து அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம 4 பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 4 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஹேங்கிங் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அடிச்சுக்கலாம். நான் பாருங்கள் இங்கேருந்து தையல் போட போகிறேன். எனக்கு இவ்வளோதான் வேணும், ஸோ நான் இங்கேருந்து தையல் போட போகிறேன். இதே மாதிரி 2 கிளாத்தும் நம்ம வச்சு இந்த தையல் போட்டுக்கலாம். 2 பீஸும் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து வழக்கமாக ஹேங்கிங் ஸ்டிச் போடுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தப்பமாக வேணுமோ அவ்வளோ நம்ம விட்டு போட்டுக்கலாம். இல்லை மெலிசா வேணுனா மெலிசா கூட நம்ம வந்து தையல் அடிச்சுக்கலாம். ஸோ நான் சுடிதாருக்காக ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நான் தப்பமாகவே வந்து ஸ்டிச்சிங் போடுறேன். ரஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரளவுக்கு சைடில் கிளாத் இருந்தால் போதும், அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அதிலே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துகிட்டு டபுளாக வந்து நம்ம இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ஊசி விட்டு எடுக்கணும். ரெண்டு சைடும் சேர்த்து எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம கோக்க ஆரம்பித்து கோத்துட்டு வந்து லாஸ்ட்டில் எண்டிங்கில் அந்த ஊசியை எடுத்துடணும். அந்த த்ரெட்டு வந்து பிஞ்சு வராத அளவுக்கு வந்து நம்ம 4 மடித்து கொடுக்கணும் ஊசியில். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது நம்ம இது எடுக்கிற வரைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் வழக்கமாக தைக்கிற அந்த நாட்டுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம். நம்ம இப்போ திருப்பி எடுத்தாச்சு. பாருங்கள், 2 கிளாத்தும் நம்ம இந்த மாதிரி 2 நாட்டும் வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கிளாத் எடுத்துகிட்டு அதை 1 பை 1 இந்த மாதிரி மேலே வச்சுட்டு 2 மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து 2வது மார்க்கிங் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 1.5 இன்ச் 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுட்டு வரணும். தையல் போட்டுட்டு வந்துட்டு இப்போ நம்ம 2வது அங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஒரு ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இப்போ இது பேக் சைட்லேருந்து உள் பக்கம் திருப்பி உள்ளே இருக்க கிளாத்தை எல்லாமே நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஸோ வெளியே எடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி விரல் விட்டு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஊசி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கிளாத்தையும் உள்ளே விட்டுட்டு அதுலேருந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வரணும், அப்போ தான் ஹேங்கிங் வந்து ரொம்ப கிளியராக வரும். ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் இருக்க பீஸை ரெண்டையும் எடுத்து வச்சு அதே மாதிரி 2 மார்க்கிங் மார்க்கிங்லேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். தையல் போட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் ஃபினிஷிங் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு வாங்க. ரஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அது பிரிஞ்சு வராது. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரணும் இதுலேயும். ஸோ ரெண்டுமே நீங்கள் ஒன்றா வந்து இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். நம்மளோட சூ வித் சாம் தமிழில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதிலும் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது ஊசி இருந்தால் அதை விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் தையல் போட்டிருக்க இடம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அகெயின் ஓப்பனை வந்து நம்ம உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அதுலேருந்து தையல் போட்டு வாங்க. எட்ஜில் போடுங்க தையல், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்.
ஸோ அந்த எட்ஜில் போட்டுட்டு நம்ம இதே மாதிரி திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். டயல் போட்டுட்டு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி லாஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஒரு ரஃப் பண்ணணும், ரஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து பாதி பாதியாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி நீங்கள் சாக் பீஸில் மார்க் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சு மார்க்கிங் பண்ணிட்டு வாங்க. கிளாத்து ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மெலிசாக தான் தையல் போட்டு வரணும், தப்பமாக தையல் போடக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டெசல் நீங்கள் தச்சு வச்சுருக்கிறது எடுத்து இந்த மாதிரி பேக் சைடில் சென்டராக வச்சுட்டு இப்போது அங்கே தையல் போடலாம். மெலிசாக தையல் போட்டு வாங்க அந்த மார்க்கிங் மேலே. ஸோ ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணிவிட்டு தையல் போட ஆரம்பிங்க. சென்டரில் ஒரு ரஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ அந்த மார்க்கிங் எந்த மாதிரியெல்லாம் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டிங்கில் அதே மாதிரி வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு வரலாம். எல்லா மார்க்கிங்லேயும் வந்து நம்ம தையல் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக தையல் போட்டு வரலாம். ஸோ நீங்கள் சுடிதாருக்கு, பாவாடை சட்டைக்கு, குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுக்கலாம். வெட்டிங் ப்ரைடல் லெஹெங்கா இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து ஹேங்கிங் கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போது ஒன்று ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இன்னொன்று எடுத்து அதே மாதிரி அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். அகெயின் வந்து இந்த டெஸ்டில் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு பக்கத்தில் ஒரு மேலே ஆள்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும். ஸோ வந்து பாருங்கள், அகெயின் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம தச்சுட்டு வரலாம். தச்சுட்டு அந்த சென்டரில் வரும்போது ஒரு ரப் பண்ணிக்கணும் எப்போவுமே நீங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவை ஸ்டிச்சிங் வீடியோனால் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் வந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இல்லை டவுட்ஸ்னால் அதையும் நீங்கள் கேட்கலாம், அதுவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன வந்து சப்போர்ட் பண்ணவங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்கள் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் தைக்கிறதுலன்னா நீங்கள் அதுவும் நீங்கள் கேட்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன். ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனால் நீங்கள் கேட்கலாம், எந்த விதமான ட்ரெஸ்ஸோட டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த டாப்பிக்லேயும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் போட்டு முடித்த அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஸ்டிச்சிங் போடும்போது இந்த மாதிரி அந்த டெசல்ஸை வந்து சரி பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் போடணும், இல்லைன்னா அதையும் வந்து சேர்ந்து வந்து அதுலேயும் தையல் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியிருக்க எல்லா மார்க்கிங் மேலேயும் நம்ம ஸ்டிச்சிங் போட்டு வரணும். ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிளாத்தும் சேமாக வச்சு நம்ம தையல் போட்டு வந்தால் அந்த ஃபினிஷிங் வந்து கிளியராக வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம முடிச்சு விட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஹேங்கிங் வந்து கரெக்டாக அதோடய ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஃப்ளவர் ஹேங்கிங் தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். முடிச்சாச்சு. இதோடய ஃபினிஷிங் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெளியில் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகவும் அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா வந்து இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டிசைன். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நாட் வைக்க விருப்பப்படுறாங்க. கொஞ்சம் பெருசாக வியர் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாவாடை சட்டை தைக்க தெரியாதவங்க, நான் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க, நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் கட்டிங் ப்ளவுஸில் வந்து நான் மெஷர்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட்டில் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான பேப்பர் கட்டிங்கோ அல்லது வந்து ப்ளவுஸில் கட் பண்ணுறதோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃப்ளவர் டெசல்ஸ் வந்து மேக் பண்ணி முடித்தாச்சு. வீடியோ வேணு வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.